ஏன் பெண்கள் கழுத்துல பித்தளை வளையங்கள் போட்டிருக்கணும்? இந்த கேள்வியை விட இது ஒரு மனித காட்சி சாலையா, டூரிசத்துக்காக இந்த மக்களை பயன்படுத்துறது சரியா தவறா, டூரிசமால இந்த மக்கள் பாதிக்கப்படுறார்களா? இந்த கேள்விகள் தான் என் மைண்ட்ல ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து கேரன் வில்லேஜுக்கு போக போகிறேன். இந்த வில்லேஜை வந்து லோங்னெக் வில்லேஜ்னு சொல்லுவீங்கன்னா, இந்த ஊரில் இருக்க பெண்கள் வந்து கழுத்தில் வந்து வளையல் போட்டிருப்பீங்கன்னா, இவன் வந்து மியான்மர்லேருந்து ரெஃப்யூஜி தாய்லாண்டுக்கு வந்தவ. இதை வந்து ஒரு டூரிஸ்ட் வில்லேஜ்னு சொல்லலாம், டூரிஸ்ட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ எவ்வளோ ஒஃபென்சிக்காக இருக்குமென்ட்டு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து அங்கே யாராச்சும் இங்கிலீஷ் பேசுவீனமா, டோகாய் இருப்பினமானு தெரியல. ஸோ அவளோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சேலஞ்சாக இருக்குமென்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் மக்களே, லெட்ஸ் கோ. ஸோ கரண் வில்லேஜுக்கு வந்தாச்சு மக்கள். இந்த வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 500 baht அட்மிஷன் ஃபீ பே பண்ணணும். இந்த குறிப்பிட்ட வில்லேஜில் நான் கேள்விப்பட்ட வரையும் நாங்கள் கொடுக்குற அட்மிஷன் ஃபீ வந்து இந்த லேண்டோட ஓனரை போய் தான் சேருமாம். எவ்வளோத்துக்கு உண்மைன்ட்டு தெரியல, மேபி ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பினுமோ தெரியல. இந்த பழங்குடி மக்கள் அவர் கடையில் பொருள்கள், ஸ்காஃப், சூவினிஸ் விற்று அதுலேருந்து சம்பாதிக்கிற காசு தான் அவர் அன்றாண்ட செலவுகளுக்கு பயன்படுத்துவினம். Oh, really? How does it look? Thumbs up? Thumbs up. High five? High five. Good. Jing. Wow. Thank you so much. Thank you. ஏன் பெண்கள் கழுத்துல பித்தளை வளையங்கள் போட்டிருக்கினம்? இந்த கேள்விக்கு நான் 2 பதில்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்துல புலிகள் தாக்கி பல பெண்கள் இறந்து போனவையாம். அதனால கழுத்தை பாதுகாப்பதற்கு வளையங்கள் போடணும் என்று ட்ரைப் லீடர் முடிவெடுத்தவராம். இன்னொரு காரணம், அவளுடைய கண்ணோக்கத்துல எவ்வளவுக்கு கழுத்து நீளமா இருக்கோ அவ்வளவுக்கு அந்த பெண் அழகன்னு இந்த பழங்குடி மக்கள் கணிப்பார்களாம். Is this handmade? You made this one? Oh wow. Handmade? 3 kg. Wow, 3 kg. How much is this one? 100 baht? Lemon to polish. Ah, to make shiny. Oh, wow. So lemon is the secret. Okay, I'll buy this one. Thank you very much. சல்வார் போடலாமே, லைக் இட் வில் பீ எ டிஃபரண்ட் ஸ்டைல். இது வந்து 5 kg. இதை கழுத்தில் போடுறா எப்பா, செம ஹெவி. 5 kg. அண்ட் த ஒன் யூ வேரிங்? 4 kg. Wow. 4-5 வயசுலேருந்தே கழுத்தில் வளையங்களை போட ஆரம்பிப்பினுமாம். சில வருடங்களுக்கு ஒருக்க எக்ஸ்ட்ரா ரிங் போட வேண்டிய நேரத்தில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய செட் போடுவினுமாம். அம்மாவுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்க்குறோம். Yeah, I think I like the right hand side one. Yeah, இது வாங்குவோம். சுத்திமா, your name? Sukanya. Umpe. And your name? Mupa.
சில பேர் இதே ஒரு ஹியூமன் ஜூ, மனித காட்சி சாலை என்று கூறியிருந்தவ. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். இந்த அனுபவத்தை வச்சு என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, எங்களுடைய நடைமுறையில தான் இருக்குது. அப்படியே பார்த்துக்கொண்டு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொண்டு போனீங்களா, ஐயே காட்சி சாலை மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதே ஒரு மார்க்கெட் பிளேஸை தான் நான் பார்க்குறேன். அவையோட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால், முடிஞ்ச அளவுக்கு அவையோட கம்யூனிகேட் பண்ணி கடையில் பொருட்கள் வாங்கி, இது ஒரு ஜூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகாது. நான் போட்டோஸோ வீடியோஸ் எடுக்க முதல் பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்தேன். நான் முதல் சொல்லியிருந்தேன், இவையில் வந்து மியான்மர்லேருந்து இடம்பெயர்ந்து வந்த அகதிகள். தாய்லாந்து இருந்தும் இந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கவில்லை. அதனால சுற்றுலா பயணிகள் இந்த மாதிரி கிராமங்களுக்கு வர்றது மூலமாக தான் இந்த மக்களுக்கு இன்கம் வருது. இதனால இந்த பழங்குடி மக்களை டூரிஸ்டத்துக்காக பயன்படுத்துறது நல்லதா இல்லாட்டி கெட்டதானே என்னால் திடமாக சொல்ல முடியல. அவையிலும் பெனிஃபிட் பண்ணினமா, வருஷம் பூரா தாய்லாண்டுக்கு சுற்றுலா பயணிகள் வர்றது மூலமா இவளுக்கு காணமான அளவு இன்கம் வருதா? எங்களுக்கு வெளியேறிந்து பார்க்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ரியாலிட்டி என்ன, பின்னாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஐ ஹோப் நியாயமாகவும் மரியாதையோடையும் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று. இந்த கரன் வில்லேஜ் வந்து மெய்ரிமில் இருக்குது. கடையில் இருக்கிற பொருட்களை வாங்குறது மூலமாக நாங்கள் அவையில் வந்து சப்போர்ட் பண்ணலாம். வேறும் பேச தோணவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய பிரிவா சஞ்சய் கவலை சேகர்.